வணக்கம் இன்று டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் ஜே நியூஸ் வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் வீட்டில் பதுக்கி வைத்த ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எர்ணாவூர் பாரத் நகரில் உள்ள ஒரு வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருளை பதுக்கி வைத்து பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்வதாக எண்ணூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் புகழேந்தி தலைமையில் போலீசார் நேற்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று தீவிரமாக சோதனை செய்தனர் அப்போது காந்தி நகரில் உள்ள ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அதிரடியாக அந்த வீட்டிலிருந்து ஐம்பது மூட்டைகளில் இருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு ரூபாய் மூன்று லட்சம் என கூறப்படுகிறது மேலும் குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்த முத்துப்பாண்டியன் ஆகியோரை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் மாமல்லபுரத்தில் செயல்படாத தானியங்கி சிக்னலால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுலா தலமான மாமல்லபுரத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இவர்கள் கார் பைக் மற்றும் வாடகை வாகனங்களில் வருவதால் மாமல்லபுரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர் இவற்றை தவிர்க்க முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல் அமைக்க வேண்டும் என்று பலதரப்பில் இருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டது போக்குவரத்து போலீசார் பற்றாக்குறையும் தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு மாமல்லபுரத்தில் மூன்று இடங்களில் தானியங்கி சிக்னல் அமைக்கப்பட்டது இந்த தானியங்கி சிக்னலை இயக்க போக்குவரத்து போலீசார் இல்லாததால் தொடர்ந்து இயக்கப்படவில்லை இதுபோல் மாமல்லபுரத்தில் சிக்னல் அமைக்கப்பட்டும் இயங்காமல் உள்ளது எனவே தானியங்கி சிக்னலை நிரந்தரமாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாட்ஸ்அப் விபரீதத்தால் பொறியியல் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் காஞ்சிபுரம் அருகே களக்காட்டூரை சேர்ந்தவர் பொறியியல் மாணவி ஜீவா அதே ஊரைச் சேர்ந்தவர் கண்ணன் என்பவருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜீவா சுமார் ஓராண்டாக கண்ணனிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் ஜீவா பேசி பழகிய போது எடுத்த படங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவேற்றம் செய்துள்ளார் மேலும் அப்பகுதியில் ஜீவாவை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் ஜீவா தான் என் லைஃப் பார்ட்னர் என்றும் கூறி வந்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜீவா நேற்று காலை தன்னுடைய வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர போலீசார் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர் உத்திரமேரூர் அரசு பொது மருத்துவமனையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ நேற்று முன்தினம் திடீரென ஆய்வு செய்தார் அப்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த உள் நோயாளிகள் மற்றும் சிகிச்சை பெற வந்திருந்த புற நோயாளிகளிடம் குறைகளை கேட்டிருந்தார் மேலும் ரத்த வங்கி உள்நோயாளி பிரிவு படுக்கரையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு செய்தார் இதன் பிறகு மருத்துவர்களின் கோரிக்கைகளை கேட்டிருந்தார் இந்த ஆய்வின் போது ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன் குமார் உட்பட பலர் இருந்தனர் திருக்கழுகுன்றத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு திருக்கழுகுன்றம் அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடந்தது திருக்கழுகுன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இப்பேரணியை கல்லூரி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்மணி கொடிசைத்து துவக்கி வைத்தார் வட்டார மருத்துவ அலுவலர் கவிதா கல்லூரி முதல்வர் கமலக்கண்ணன் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் அரிமா சங்க நிர்வாகிகள் சங்கர் தேவ்சந்த் மகாவீர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இப்பேரணி அரிவாரா வீதி சன்னதி திரு பஜா வீதி மார்க்கெட் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக கல்லூரியை சென்றடைந்தது மாணவ மாணவிகள் இப்பேரணியின் போது ஹெச்ஐவி வி எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு பதாய்களை கையில் ஏந்தி சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது நேற்று முன்தினம் பகலில் வெயில் மழை என மாறி மாறி மழை பெய்தது தொடர்ந்து காலை முதலே மேகமூட்டத்துடன் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரத்தில் கடந்த சில நாட்களாக மேகமூட்டமாக இருந்தாலும் பெரிய அளவில் மழை இல்லை இதனால் மழையை எதிர்பார்த்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் காத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று மீண்டும் மழை தொடங்கியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து சாரல் மழையாக விட்டுவிட்டு பெய்து கொண்டிருக்கிறது மாணவர்களை பெரும்பால் அடித்த பூங்கா ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கீவலூர் பகுதியில் தனியார் கேளிக்கை பூங்கா உள்ளது இங்கு ராஜஸ்தான் மாநில கட்டிடக் கலைகள் கொண்ட சிற்பங்கள் மூலம் அரண்மனை போன்ற தோற்றம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருமணிசையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் நானூறு பேர் இருபத்தி இரண்டு ஆசிரியர்கள் தலைமையில் இந்த பூங்காவுக்கு சுற்றுலா சென்றனர் அங்கு விளையாடிய மாணவர்களை பூங்கா ஊழியர்கள் ராஜஸ்தானை சேர்ந்த ஓம் பிரகாஷ் பங்கஜ் ஆகியோர் கண்டித்து பெரும்பால் அடித்ததுடன் அறையில் வைத்து பூட்டியுள்ளனர் இதுபற்றி ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இது பற்றி மாணவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்ததன் பேரில் பெற்றோர் பள்ளியில் முறையிட்டனர் அதன் பேரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் ஸ்ரீபெரும்புதூர் போலீசில் பள்ளி நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து பூங்கா ஊழியர்கள் ஓம் பிரகாஷ் பங்கஜ் ஆகியோரை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர் இத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ சிஹெச்இ நியூஸ் காம் என்ற எங்களது இணையதள முகவரியை பார்வையிடுங்கள் மேலும் உங்கள் மாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு தெரியப்படுத்த எங்களது வாட்ஸ்அப் எண்ணான ஒன்பது நான்கு நான்கு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று எட்டு எட்டு என்ற எண்ணிற்கு அனுப்பவும் நன்றி வணக்கம்